என்ன ராஜா, விசா அப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ்க்கு ஆயிருக்கு பாஸ். சூப்பர் பாஸ். 2 o'clock ஆயிடுச்சு, நான் லீசிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சிவா வரா இருப்பார், செம்ம கெத்து பார்ட்டி. புதுசாக ஒரு கேஜெட் வாங்கிட்டு வர, அதை பற்றி கேட்டு வச்சுக்கோங்க. 1 hour சீன் போட்டு மொக்க போடுவார். நானும் அனுபவிச்சிருக்கேன், பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு. பார்ப்போம் பார்ப்போம். ஹாய் நந்தா. ஹாய். ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஹெட்செட்லாம் புதுசாக இருக்குது. பீட்டுங்க, ஆப்பிள் ப்ராடக்ட்டு புதுசாக வந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். எது புதுசாக வந்தாலும் ஒன்றே வாங்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பழஸ் கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆகிடுச்சு, அதுதான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். லாஸ்ட் வீக் iPhone 10 கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். iPhone 10 ஆர்டர் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்துடுங்க. நான் சொன்னேன்ல. என்னங்க சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன வெயிட் பண்ணுறீங்க? ராஜா லீசிங் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கான், அப்பார்ட்மெண்ட் புக் பண்ண போயிருக்கான். ஓ, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீக் கூட சொல்லியிருந்தேன் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு, மேபி அதுவாக இருக்கும். முடிஞ்சிருச்சா? வந்துடுவாரா? போய் 1/2 hour ஆகுது, அவனே வந்துட்டான். ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சிவா. அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டீங்களா? ஆ, முடிச்சிட்டேங்க. இப்போ தான் சைனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது. எவ்வளோ ஆச்சுங்க? நேற்று விசாரிக்கும் போது $1,400 சொன்னாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் செக் பண்ணும்போது $1,200 போட்டுச்சு. சரி, இன்றைக்கே புக் பண்ணிடலான்னு உள்ளே வந்து விசாரிச்சுட்டா உடனே சைன் பண்ணால் $1,000 கிஃப்ட் கார்டாக உடனே சைன் பண்ணி எல்லா ப்ராசஸும் இப்போ தாங்க முடிச்சு. ஓ சூப்பருங்க. சூப்பர் மச்சி. சமா ராஜா. ஹே, நேற்று தானே 2 இயர்ஸ் விசா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன், இன்றைக்கி $1,000 கிஃப்ட் கார்டு வேறு. செம்ம லக்கியா நீ. எப்போ ட்ரீட்டு? ட்ரீட் தானே, வச்சுருவோம். இன்றைக்கே போகிறோம். கண்டிப்பாக. நானும் ஹோட்டல் புக் பண்ணிடுறேன். சூப்பருங்க, போகிறோம் கலக்கிறோம். ஓகே சரிடா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருக்கு, நான் கிளம்புவா? சரி ஓகே, நான் சிவாவோட பேசிட்டு வரேன். சரி ஓகே, நைட்டு மீட் பண்ணுவோம். பை பை நந்தா. பை ராஜா. ராஜா செம்ம லக்கி இல்லைங்க, நேற்று தான் 2 இயர்ஸ் விசா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இன்றைக்கி $1,000 கிஃப்ட் கார்டு வேறு கிடச்சிருக்கு. போன வாரம் தான் நான் புக் பண்ணேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, விசா வேற முடிய போகுது. பையன் மச்சக்கார பையங்க. உங்கள் ராஜா எத்தனை நாள் தெரியும்? எனக்கு என்னங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்ததுலேருந்து ஒரு 6 மாதமாக தெரியும். எனக்கு அவனை 6 வருஷமாக தெரியும். இன்றைக்கி பார்க்குறதுக்கு வேணால் அவன் லக்கியாக தெரியலாம், ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் 10th படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அவனுக்கு 2 அக்கா வேறு. ஒரு அக்காவுக்கு இப்போ தான் அலைஞ்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அடுத்த அக்கா கலைஞ்சு தேடிட்டுருக்காங்க. இவங்களாம் லைஃப்பில் செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் பாவம் அவனே லைஃப்பில் செட்டில் ஆகும். அவனுக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்கு. ஓ, ராஜாவுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குங்களா? சாரிங்க, எனக்கு தெரியாதுங்க. இப்போ உங்களே எடுத்துக்கோங்களேன், உங்கள் அப்பா இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் யூஎஸ் பண்ணால் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் கஷ்டப்பட்டு தான் யூஎஸ்கே வந்தான். என்ன தான் அவன் யூஎஸ்க்கு வந்தாலும் அதை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா இல்லை. அதை நினச்சி அவன் அப்பப்போ ஃபீல் பண்ணுவான். என்ன தான் இருந்தாலும் அவன் அன்லக்கி தாங்க. கரெக்டு தான் பல நீங்கள் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் கடைசியதை நினச்சி சந்தோஷப்படாமல் கிடைக்காதுன்னு நினச்சி மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே ஃபீல் பண்ணுறோம். லைஃப்பை பற்றி நல்லா புரியுதுங்க. இனிமேல் அன்னெசரியாக எதுக்கும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை சிவப்பாக பிறக்கலாம், கருப்பாக பிறக்கலாம், பணக்காரனாக பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம், ஊனமாக பிறக்கலாம், ஏன் அனாதையாக கூட இருக்கலாம். அது எதுவும் உங்கள் கைகளில் இல்லை, உங்கள் வாழ்க்கை மட்டுமே உங்கள் கைகளில் உள்ளது. மற்றவரின் சின்ன அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமையோ வருத்தமோ படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை அதைவிட சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அன்பான பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் இருப்பார்கள். கிடைத்த வாழ்க்கையை வைத்து சிறப்பாக வாழுங்கள். அன்பாக இருங்கள். நன்றியுடன், சரவணன்.